அனைவருக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் கயால் கல்வியகத்தின் இனிய தமிழ் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இன்றைக்கு காணவிருப்பது அதிகாரம் 21 தீவினையச்சம், பால் அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் 21 தீவினையச்சம், குறள் எண் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதன் விளக்கம், தீய செயல்கள் தீமையை ஏற்படுத்தும் தன்மை உடையனவாக இருப்பதால் அத்தீய செயல்களை தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சி விளக்க வேண்டும். மீண்டும் நாளை ஒரு இனிமையான குரலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.